சங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கரக்குடியில் இருக்கும். இங்கே பௌர்ணமி இளவருக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் மாதேஸ்வரிங்கம்மா. உங்களுடைய சிறிய அறிமுகம், எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கொடுங்க. நாங்கள் ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ஐயா வீட்டுக்கு வர, இங்கே குடியிலுக்கு வரதுனாவே எங்களுக்கு தாய் வீட்டுக்கு வர மாதிரி தான். நாங்கள் எவ்வளவோ குடும்பம்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் தீர்வு காணி இன்னும் நல்ல நிலையில் இருக்கிறோம். சைவமாக இருந்து நிறைய அசைவம் சாப்பிட்டோம், அதனால் எனக்கெல்லாம் பிணியெல்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியை சேர்த்து ஐசியூவிலிருந்து இனி பழக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் டாக்டருங்க சொன்னாங்க. அரங்கருக்கு ஃபோன் போட்டு ஐயா கிட்டே பேசணும். உயிருக்கு சேதம் இல்லை, பயப்படாத, இவன் தலைமாட்டிலேயே நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஐயா பேசினாங்க. ஐயா வீட்டுக்கு வரதுனாவே தாய், குரு, தெய்வம் எல்லாமே எங்களுக்கு ஐயா தான். ஐயாவால் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் நான். இந்த கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர் தான். நாங்கள் அனுபவத்தில் நல்லா இருக்கிறோன்னா இது ஆனந்த கண்ணீராக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருமே தாய் வீடு மாதிரி வரணும். மாமிசம் சாப்பிடாத ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நன்மையும் கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஐயாவோட ஆசையோவில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். தாய், குரு, தெய்வம் எல்லாமே ஐயா தான். இந்த உலகம் மாற்றத்தை கண்டிப்பாக நல்லா மாறணும்னா ஒவ்வொருத்தரும் அசைவமாக இல்லாமல் சைவமாக இருந்து நல்லா ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் எழுந்து நடப்பாங்க, இந்த உலகத்துக்கு நல்ல வழி காட்டுவாங்க. நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் ஐயா ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காரங்களும் ஐயா தான் கடவுள், ஐயா தான் முருகப்பெருமான் அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஐயாவை கும்பிடுங்க. டெய்லியும் ஐயாவோடைய போட்டுத்தோப்பு 131 இருக்குது, அதை வணங்கி ரெண்டு நேரமும் வணங்கி தீபம் ஏற்றி செஞ்சிங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்பம் தான் வருமா, துன்பத்துக்கு காரணமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் யாரால் எல்லோரும் இந்த உலக நன்மை நல்லா இருக்கணும், இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணும், பருவமழை பெய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஓங்காரக்குடியில் கடவுளை வந்து பார்க்கணும். இந்த உலகம் மாற்றம் மாறணும், பருவமழை பெய்யணும், ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமான ஆறுமுகாரங்க மாதேசி வேண்டி கேட்கணும், ஏழாம்படை முருகங்கிட்ட கேட்கணும். நிச்சயமாக இந்த உலகம் மாறும், வெற்றியாக நல்லா இருப்போம், இந்த உலகமே நல்லா இருப்போம். நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்கம்மா ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாக? நாங்கள் புக்கெல்லாம் ஞான திருவடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொடுத்தோம், எல்லா இடத்துலையும் கொடுத்தோம். ஐயாவுக்கு சாப்பாடு போட சொன்னாங்க, அன்னதானம் கொடுத்தோம், கஞ்சி மறுபடியும் இனியும் கஞ்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். கஞ்சி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லோரும் நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த கஞ்சி வழங்கினதுக்கப்புறம் கஞ்சியும் திருவடி ஞான திருவடியும் வழங்கிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்கம்மா, இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குங்கம்மா? மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நான் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இப்போ பையன்லாம் தான் இதை கொஞ்சம் புக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நானெல்லாம் போகிறது இல்லைங்கம்மா. ரெண்டாவது எங்கள் பாப்பா என்னோட கூட இருந்துக்கிட்டு இருந்தா, இப்போ அவங்க ஊருக்கு தனியாக போயிட்டாங்க, அதனால் கொஞ்சம் செய்ய முடியலை. கண்டிப்பாக செய்யணும், செய்கிறதுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்கணும். அந்த திருவடி, என் ஞான திருவடி என் தலையில் தூக்கிட்டு போய் தொண்டு செய்யணும், அதுக்கு வளவு ஐயா கொடுக்கணும். நான் பழையபடி தொண்டு செய்யணும், மன வலிமையும் உடல் வலிமையும் எனக்கு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது பழையபடி நான் செய்யணும், எனக்கு தெம்பும் தைரியமும் இருக்குது. என் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளையோட மாமனாரெலாம் வருவார், எங்கள் மச்சாண்டார் வீட்டில் போய் மாமிசம்லாம் சாப்பிட்டு வருவாங்க. வந்துட்டு இப்போ தான் சொல்கிறீங்க சாப்பிட வேண்டான்னு, உங்கள் பையனுக்கு ஒரு மருமக அசைவம் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது நாங்கள்? நான் அதுக்கப்புறம் உள்ளே உருக கும்பிட்டேன், என் மருமக அசைவத்தையே தொடல. எவ்வளோ பெரிய புண்ணியமா எனக்கு இதுக்கு குடித்ததுக்கு எங்கள் ஐயாவை தான் காரணம். எனக்கு சைவமாக கிடைச்ச மருமக கிடைச்சதுக்கு எனக்கு ஐயா தான் காரணம். கண்டிப்பாங்கம்மா, நீங்கள் உருகி மனமுருகி கேட்டால் கண்டிப்பாக ஐயா தான் செய்வாங்கம்மா. என் மருமக எப்படி நான் நொந்து போனேன், இவங்க மாமனார் வந்து என்னுடைய மகளோட மாமனார் கேட்டதுக்கு இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மருமக அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயா கிட்ட நான் வேண்டினேன். சைவமே தான், அசைவத்தை தொடாத மருமக வந்தேன், எனக்கு இதை விட வேறு என்ன வேணும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சரிங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து ஞான திருவடியும் அருக்கஞ்சியும் வழங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்கம்மா, இதை சாப்பிட்ற மக்கள் என்ன சொல்கிறாங்கம்மா ஓங்காரக்குடியில் பற்றி? இதை ரொம்ப அற்புதமாக இருக்குது கஞ்சி, அற்புதமாக இருக்குது, நாங்கள் குடிக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இது நோயே தீருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க, ரொம்ப சுவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, ஓங்காரக்குடியில்னா என்னான்னு தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? ஓங்காரக்குடியில்னா நான் தான் முன்னே சொன்னேங்களே, தெய்வம் இங்கே தான் இருக்காங்க, வேறு எங்கேயுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் இந்த உலக நன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா எங்கள் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமி தான் வந்து வணங்கணும், சைவமாக இருக்கணும்,
உலக மக்களுக்கு இது தான் நான் சொல்லி வேண்டிக்கிறேன். நாங்களாம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மக்களும் கஷ்டம் இல்லாத நிம்மதியாக வாழணும்னா ஏழாம்படை முருகன் ஆறுமுகாரங்கமாக தரிசிக்கணும் வந்து தரிசிக்கணும். அப்போ இந்த உலகம் கண்டிப்பாக உய்யும். ஒவ்வொருத்தருடைய இதுவும் அதுதான் நான் அவங்களை கேட்டுக்கிறேன். உலக மக்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது அதுதான். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏழாம்படி முருகன் ஆறுமுகனை படி வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா இன்பதான் வருமே தவிர துன்பத்துக்கே வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாங்க. ஏழாம்படி முருகன் ஆறுமுக அரங்கம தேசிய திருவடிகள் போற்றி போற்றி. சரிங்க, ஒரு நிமிஷம். நம்ம அன்பர் அவங்காரக்குடியில் ஆசானை நம்பி மனமுருகி கேட்டால் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும், ஆசான் நம்மளுக்காக அந்த அற்புதத்தை நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறத அவர்களோட அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி, வணக்கங்கம்மா.